ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எட்டு வடிவ நடைப்பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கம் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த குவாரண்டைன் டைமில் நிறைய பேர் ஜிம், கிரவுண்ட் அண்ட் வெளியில் வாக்கிங் போக முடியலன்னு நினைப்பீங்க. அவங்க எல்லாரும் இந்த எயிட் ஷேப் வாக்கிங் கண்டிப்பாக வீட்டிலேயே போகலாம். எட்டு போட்டால் எல்லா நோயும் எட்டி போகும்னு சித்தர்கள் பலமொழி சொல்லியிருக்காங்க. இது கூர்மையான பார்வை, வற்றாத இளமை, ஆரோக்கியமான உடல், இப்படி எல்லாமே கிடைக்கும்னு பயிற்சி நிபுணர்கள் சொல்கிறாங்க. எட்டு என்பது முடிவில்லாத ஒரு எண். மூளைக்கு மட்டும் வேலை கொடுக்காமல் நம்ம உடலுக்கும் வேலை கொடுக்கணும். அப்போ தான் உடல் உறுதியாக இருக்கும். நடைப்பயிற்சி செய்யும்போது உங்களுடைய கவனம் நடையின் மீது இருக்க வேண்டும். ஏன்னா வாக்கிங் போகிறப்ப கூட மனசில் பல எண்ணங்களோடு நடக்கிறவங்க அதிகம். நடைப்பயிற்சி அப்படின்றது நம்ம உடலுக்கு மட்டும் இல்லாமல் மனசுக்கும் அமைதி கொடுக்கறதா இருக்கணும். வெறும் காலம் நடக்கிறதால அக்குப்ரெஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகும். வீட்டின் மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி, வறண்டாவாக இருந்தாலும் சரி, 10 அடி இடத்தில் வடக்கு தெற்காக 8 என்னும் வடிவம் சாக்பீஸில் வரைந்து கொள்ளுங்கள். அதாவது நீல வட்டம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியுமாக இருக்க வேண்டும். முதலில் வடக்கிலிருந்து தெற்கு 15 நிமிடம், பின் தெற்கிலிருந்து வடக்கு 15 நிமிடமாக மொத்தம் 30 நிமிடம் செய்தாலே போதும். செய்ய ஆரம்பித்த முதல் நாள்லேயே நம் நாசிகளில் இருக்கும் சளி பிரச்சனை குறைந்து வருவதை உணரலாம். ஆக்சிஜன் குறையின்றி உடலுக்கு செல்வதால் நுரையீரல் செயல்பாடு நன்றாக இருக்கும். இப்படி நடப்பதால் கண் பார்வை கூர்மையாகவும் மைனஸ் பிளஸ் குறைபாட்டை மேலும் அதிகரிக்காமலும் பார்த்து கொள்ளும். இரத்த அழுத்தம் குறையும், உடல் பருமனையும் குறைக்கும், மூட்டு வலி, சுகர் லெவல், ஆஸ்துமா போன்றவற்றை கட்டுப்படுத்தும். இந்த நடைப்பயிற்சியை ப்ரெக்னென்ட் லேடிஸ், வெரி ஹை பிபி அப்புறம் ஹை சுகர் லெவல் இருக்கவங்க செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.